இந்த குழம்புக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ரெண்டு காஞ்ச மிளகாய், அது கூடவே ஒரு 10 முந்திரி நான் வந்து சேர்த்துருக்கேங்க. முந்திரி வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ஏன்னா அந்த குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு இதுவும் நல்லா நைஸாக அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி இந்த கிரேவி குக்கர்லேயே செஞ்சிடலாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இந்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சி வந்ததும் இதில் அன்னாச்சி பூ, ரெண்டு கிராம்பு, பட்டை, அப்புறம் கல்பாசி சேர்த்து விட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து தோல் உரிச்சிட்டு இது போல் தட்டிட்டு சேர்த்துட்டு நம்ம குழம்பு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு இந்த வெங்காயம் பொன்னிறமாக நமக்கு இப்போது வதங்கி வரட்டும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்து விட்டுட்டு இது எல்லாமே பச்சை வாசனை போக இதை நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது உங்களுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போது காஞ்ச மிளகாய் அப்புறம் மிளகு சேர்த்துருந்தோம், அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாப்பொடியோடலாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்டெல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சு. சேர்த்து விட்டுட்டு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதோட பச்சை வாசனை போக இப்போது நம்ம இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதக்கினாலே போதும், அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இது கூடவே ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதை தோல் சீச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு அதை கூட சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கும் நம்ம வந்து சேர்த்து செய்யும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது கூடவே நல்லா ஊற வச்ச கொண்ட கடலையே சேர்த்துக்கலாம். கொண்ட கடலை 5-6 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு நல்லாவே ஊறி வந்துடுங்க. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து தண்ணி இல்லாமல் அந்த கொண்ட கடலையை மட்டும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு இதை ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கலந்து மட்டும் விடலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் இதிலே வந்து நம்ம சேர்த்து விட்டுடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கிரேவி வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை லாக் பண்ணிடலாங்க. இது இந்த குழம்பு வந்து ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா நமக்கு கொண்டக்கடலை நல்லாவே வெந்துடும். இப்போது 2 விசில் வரட்டும். இப்போது சரியாக 2 விசில் வந்துட்டு விசில் நல்லாவே நமக்கு அடங்கி வந்துருக்குதுங்க. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணும் போதே நல்லா கம கமன் வாசம் வந்திருக்குங்க. குழம்பு நல்லாவே நமக்கு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு குழம்பு கிரேவி நமக்கு ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி தாங்க, டக்குன்னு நம்ம வந்து செஞ்சிடலாம். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தியிலேருந்து பூரி, தோசை, இட்லி எதுக்குவாக இருந்தாலும் இந்த கிரேவிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம்.